காலை வேளையில் உங்கள் இருதயத்தில் நாம் வாசிக்கிற தியானிக்கிற பிலிப்பியர் நிருபத்திலிருந்து ஒரு மனிதனை உங்கள் இருதயத்தில் பதிக்க விரும்புகிறேன். எடுத்து வாசிக்கலாம். பிலிப்பியர் 2:25 to 30 முப்பதாம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். மேலும் என் சகோதரனும் உடன் வேலையாலும் உடன் சேவகனும் உங்கள் ஸ்தானாபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்தவனுமான எப்பாப்பிராத்தித்துவை உங்களிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன். அவன் உங்கள் எல்லார் மேலும் வாஞ்சியுள்ளவனும் தான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதினாலே மிகவும் வியாகுலப்படுகிறவனமாயிருந்தான். அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமாயிருந்தது மெய்தான். ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார். ஆகையால் நீங்கள் அவனை மறுபடியும் கண்டு சந்தோஷப்படவும் என் துக்கம் குறையவும் அவனை அதிசீக்கிரமாய் அனுப்பினேன். ஆனபடியினாலே நீங்கள் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷத்தோடே அவனை ஏற்றுக்கொண்டு இப்படிப்பட்டவர்களை கனமாய் எண்ணுங்கள். ஏனெனில் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்திலே உங்கள் குறைவை நிறைவாக்கும்படிக்கு அவன் தன் பிராணனையும் எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம் மரணத்திற்கு சமீபமாய் இருந்தான். ஆமென். அல்லேலூயா. இங்கே ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எப்பாப்பிராதீத்து. கொலோசேயரில் எப்பாப்பிரா அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கும். நீங்கள் புதிய ஏற்பாட்டில் இந்த நிருபங்களை நல்லா வாசிச்சிங்கன்னா இந்த பேர்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் குழப்புற மாதிரி தான் இருக்கும். எப்பாப்பிரா தீத்து வேற, எப்பாப்பிரா வேற. இந்த எப்பாப்பிரா தீத்து அப்படின்ற பெயருனுடைய பொருள் ஃபேர், கிரேஸ்ஃபுல், லவ்லி ஆர் ஃபேசினேட்டிங், அழகான அல்லது எப்படி சொல்கிறது, ரொம்ப சார்மிங்காக பார்க்குறதுக்கு நல்லா இருக்கக்கூடிய, ஃபேசினேட்டிங்காக நல்லா இருக்கக்கூடிய ஒரு திடகாத்திரமான ஒரு நபர். இந்த எப்பாப்பிரா தீத்துவினுடைய பெற்றோர் நிச்சயமாக கிரேக்க தேவதைகளை அதிகம் நேசிக்கிற ஒரு நபராக இருக்கணும். அதனால தான் என்னென்னு பேர் வச்சுருக்கிறாங்கன்னா அஃப்ரோடைட் அப்படின்னு சொல்லக்கூடிய, வீனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தெய்வத்தினுடைய பெயரை யாருக்கு வச்சுருக்கிறாங்க, எப்பாப்பிரா தீத்து அப்படின்னா அது அந்த அஃப்ரோடைட் அந்த 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 பேர் சேர்ந்தது, தெய்வத்தினுடைய பேரை வச்சுருக்காங்க. அப்படின்னா பேகன் வர்ஷிப்பர்ஸ், அவங்க பேரண்ட்ஸ் இயேசுவை அறியாதவர்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்து அந்த நாட்களில் தான் என்ன செஞ்சுருக்கிற, ஊழியம் முடிஞ்சு அப்போ தான் சுவிசேஷம் போகுது. அப்படி ஒரு குடும்பத்தில் பிறந்தவர், கிரேக்க குடும்பத்தில் பிறந்தவர். இவருடைய இவரை குறித்து இங்கே உடன் சேவகன் அப்படின்னு சொல்லுகிற அந்த வார்த்தையை சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பிலிப்பி பட்டணத்தில் இவர் இருந்தார். இந்த பிலிப்பி பட்டணத்தில் ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் நடந்திருக்கணும். சொந்தமாக ஒரு மனுஷனுக்கு பிலிப்பி பட்டணத்தில் வீடு இருக்கணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் நடந்திருக்கணும். ஒன்று, அவன் யூதர்கள் போல் வியாபாரம் செய்து நிறைய பணம் சம்பாதிச்சவனாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா ரோம மிலிட்ரியில் என்ன செஞ்சுருந்துருக்கணும், வேலை செஞ்சுருக்கணும். ரோமன் மிலிட்ரியில் ஒரு சோல்ஜராக இருந்து பல ஆண்டுகள் சேவை செய்திருந்து யுத்தங்களில் பங்கெடுத்திருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா, ரோமர்கள் அவர்களுடைய காலனிஸ் இருக்கும் அங்கங்கே, அந்த காலனிஸில் அவங்களுக்கு என்ன செய்வாங்க, சொந்தமாக இடம் கொடுப்பாங்க. எப்பாப்பிரா தீத்துவனுடைய கேரக்டரை வச்சு பார்க்கும்போது அவன் ஒரு மிலிட்ரி மேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மிலிட்ரியிலேருந்து ஒரு மனுஷனை வெளியே எடுத்துடலாம், ஆனால் மனுஷனுக்குள்ளேருந்து மிலிட்ரியை வெளியே எடுக்க முடியாதான். ஒருத்தன் மிலிட்ரிக்கு போயிட்டான்னா அவனை என்ன செஞ்சிடலாம், வெளியே எடுத்துடலாமா, ஆனால் அவனுக்குள்ளேருந்து எதை எடுக்க முடியாது, மிலிட்ரி எடுக்க முடியாது. சாகிற வரைக்கும் மிலிட்ரி மேன் மாதிரியே தான் என்ன செய்வார். பார்த்துருப்பீங்க நீங்கள், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். மிலிட்ரி மேன் குடும்பத்தில் வாழ்கிறதெல்லாம் கொஞ்சம் கொடூரமான விஷயந்தான். ஏன்னா அவர் வந்து அங்கே எப்படி என்னென்னலாம் பண்ணாங்களோ அதே மாதிரி என்ன பண்ணிகிட்டு இருப்பார், வீட்டில் எல்லாரையும் பண்ணிகிட்ருப்பார். இந்த எப்பாப்பிரா தீத்து வந்து அப்படிப்பட்ட ஒரு நபர், ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஆள். பவுலனுடைய ஊழியத்தின் மூலமாக இவர் ரட்சிக்கப்பட்டார். ரட்சிக்கப்பட்டது மட்டும் அல்ல, ரட்சிக்கப்பட்டு இந்த மாதிரி ஆட்கள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க. அவன் டக்கு டக்கு டக்குன்னு அடுத்த ஸ்டேஜ்னு போய் பவுல் அந்த மாசிடோனியா பகுதியில் ஊழியம் முடித்து ரிட்டர்ன் ஆகிறதுக்குள்ளார எப்பாப்பிரா தீத்து ஒன் ஆஃப் த டீக்கன்ஸ் பாஸ்டர்ஸாக என்ன செஞ்சிட்டார், பிரிஸ்பீட்டர் அல்லது பிஷப்னு சொல்கிற அந்த ஸ்டேஜுக்கு என்ன செஞ்சிட்டார்,
வந்துட்டார். அந்த அளவுக்கு தேவனை நேசிக்கிற ஒரு மனிதன். ஆமென், அல்லேலூயா. இந்த பிலிப்பி சபை கேட்குற சொல்கிறாங்க, பவுலுக்கு ரொம்ப கஷ்டம், அதனால் பவுலுக்கு என்ன செஞ்சு அனுப்பணும், பணம் கொடுத்து அனுப்பணும், அதனால் ஃபண்டிங் கொடுக்கறதுக்கு யாராவது ஒருத்தர் என்ன செய்யணும், போகணும் அப்படின்றார். போகணும்னு சொன்ன உடனே எப்பாப்ரேத்தி சொல்கிறார், நான் போகிறேன், ஏன்னா இவர் ஆல்ரெடி ஆக்டிவான ஒரு ஆள், சபையில் ஒன் ஆஃப் த பாஸ்டர்ஸ் அந்த திருச்சபையில். சில பேர் சொல்கிறாங்க ஒனேசிமுவும் சிலரும் பிலமோன் இடத்துல அந்த பகுதிக்கு அப்போ தான் என்ன செஞ்சுருந்தாங்க, பவுல் இடத்துலேருந்து வந்திருந்தாங்க. பவுல் இடத்துலேருந்து வந்த ஒனேசிமு சில செய்திகளை சொல்கிறாரு, என்னென்னா பவுல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாரு, நான் இருந்த வரைக்கும் ஏதோ உதவி செஞ்சுட்டு வந்தேன், ஆனால் இப்போ பவுல் என்ன இதில் இருக்கிறாரு, கஷ்டத்தில் இருக்கிறாரு, பணம் இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை அப்படின்னு சொன்னோன்னே பிலிப்பி சபைக்கு ஒரு பதறுது. அவர்கள் அதிகமாய் பவுலை நேசித்தவர்கள், பவுலோடு உடன் வேலை செய்தவர்கள். அந்த பதட்டத்தில் எல்லாரும் பணம் ஃபண்டு கலெக்ட் பண்ணுறாங்க. கலெக்ட் பண்ணும்போது யார் போகிறது, ஏன்னா 1200 கிலோமீட்டருக்கு மேலே போகணும், மைல் 799 மைல், 799 மைல், 1230 சம்திங் கிலோமீட்டர் என்ன செய்யணும், பிரயாணம் பண்ணணும், கடல் வழியாக போகணும், அதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணணும், நிலம் வழியாக நடந்து போகணும். கடலில் போனால் கூட கப்பலில் போனால் கூட உட்காந்துக்கிட்டு ஜாலியாக என்ன பண்ணிகிட்டே போயிடலாம், ட்ராவல் கஷ்டமாக இருந்தாலும் கொஞ்சம் உடல் அலுப்பு அதிகம் இருக்காது, ஆனால் நடந்து போனோன்னா என்ன நடக்கும், ஆனால் அந்த பயணம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எப்படித்தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடந்து போகிற பாதை கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் தான் நீங்கள் என்ன செய்யலாம், கடலில் போகலாம், மீதி எல்லாம் எப்படி தான் போகணும், நடந்து போகணும். அப்படி இல்லைனா 1300 கிலோமீட்டருக்கு 1500 கிலோமீட்டர் எதில் போகணும், சரி ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, கடலில் போனால் காசு பாதி என்ன செய்யணும், செலவு பண்ணணும். எதுக்கு செலவு பண்ணணும், கப்பலுக்கு காசு கட்டினாதான் என்ன செய்ய முடியும், போக முடியும். கடல் கொள்ளையர்கள் வரலாம், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, பிரச்சனை இருக்குது. இப்போ யோசிக்கிறார், எப்பா அப்புறா ஒன்று பண்ணுவோம், நம்ம தான் எத்தனையோ கிலோமீட்டர் நினச்சிருக்கோமே, நடந்திருக்கோமே, நம்ம நடக்காத நடையா ஒரிஜினலாக. எப்பா அப்புறா மிலிட்ரியிலேருந்து வெளியே வந்து 20 வருஷம் ஆச்சு, எப்பா அப்புறா வந்து பிலிப்பியன் வார் அப்படின்னு சொல்லி, பேட்டில் ஆஃப் பிலிப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய வாரில் அந்த பிலிப்பியில் யுத்தம் பண்ணி அந்த இடத்த என்ன செஞ்சுருந்துருக்கலாம், அவருக்கு கிடச்சிருந்துருக்கலாம். அது நடந்து 20 வருஷம் ஆச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட இவருக்கு ஒரு 50 வயசு இருக்கும். இப்போ 40-50 வயசில் 1200 கிலோமீட்டர் நடக்கிறதற்கு ஆயத்தமாகி பணத்தை கேரி பண்ணிக்கிட்டு ஒரு சோல்ஜர் போல் பவுலின் தேவைகளை சந்திக்க ஒருவன் கிளம்பி, அவனோட 2-3 பேர் வந்துருந்துருப்பாங்க உதவிக்கு, ஒரு டீம் வருது, அந்த டீமுடைய ஒரிஜினல் சோல்ஜர் இவன். சில நேரங்களில் நாம் அவன் ஏன் மரணத்துக்கு வியாதியாக ஏதுவாக இருந்தான், அந்த பயணம் மிக கொடூரமான பயணம், அவ்வளோ பெரிய பயணத்தை, நீண்ட நெடிய பயணத்தை தன்னுடைய தலைவனுக்காக, தான் நேசித்த பவுலுக்காக, சுவிசேஷ வேலைக்காக. பவுல் இந்த ஊழியத்திற்கு அவ்வளவு முக்கியம்னு யார் நினைச்சா, அந்த சபையும் நினைத்தது, அந்த சபையின் ஊழியனும் என்ன செய்தான், நினைத்தான். அதனால் ஒரு நெடிய பயணம், தன்னை குறித்து கவலைப்படவில்லை அவன், ஒரு நீண்ட பயணத்தை என்ன செய்தான், மேற்கொண்டான். எனக்கு அன்பானது இவனுடைய பிள்ளைகளை, பவுல் எழுதும்போது இவனுடைய கேரக்டர் சில விஷயத்தை எழுதுகிறார். முதல் காரியத்தை அவர் சொல்லும் போது சொல்கிறாரு, என்னன்னு சொல்கிறாரு பாருங்கள், வாசிக்கலாம், என் சகோதரனும், நல்லா கவனிங்க, அவர் சொல்லும்போது அந்த என் சகோதரன் அப்படின்னு சொல்கிற அந்த விஷயத்தை ஏதோ சாதாரணமாக சொல்கிறாங்கன்னு நினைக்கக்கூடாது, ஏன்னா இவன் சொந்த சகோதரனை விட அதிகமாக தன்னுடைய நேசத்தை என்ன செஞ்சுருக்கிறான், வெளிப்படுத்தியிருக்கிறான். உடன் பிறந்த சகோதரன் இத்தனை கிலோமீட்டர் வந்து பார்ப்பானான்னு சொல்ல முடியாது. ஆனால் இங்கே ஒரு சகோதரன் தனக்கு தேவையான எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு 1000 கிலோமீட்டர் என்ன செய்யறான், நடந்து வருகிறான். அடுத்தது சொல்கிறார், என் சகோதரனும் உடன் வேலையாள். அந்த இடத்துல சுனர்கோஸ் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடன் வேலையாள் அப்படின்ன போது ஒரு தோட்டத்தில் நிறைய பேர் என்ன செய்வாங்க, வேலை செய்வாங்க, அறுவடையாக இருந்தாலும் சரி, விதைக்கிறதா இருந்தாலும் சரி, விதைக்கிறது கூட ஒருத்தராக விதைச்சிடலாம், ஆனால் களையெடுத்தல் அறுக்கிறதெல்லாம் என்ன செய்ய முடியாது, ஒருத்தராக செய்ய முடியாது. அப்படி சேர்ந்து 2-3 பேர் 4-5 பேர் வேலை செய்வாங்க பாருங்கள். அவன் சொல்கிறார், கோ லேபரர், என்னோடு கூட சேர்ந்து என்ன செய்தவன்,
கடினமாக உழைத்தவன். எங்கே பவுலோடு உழைத்தவன்? பவுல் இப்போ ஜெயிலில் இருக்கிறார். அப்போ பிலிப்பியில் இருக்கும் போதே அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? யாரோடு சேர்ந்து ஊழியம் செய்திருக்கிறார்? பவுலோடு சேர்ந்து ஊழியம் செய்தவர். பவுலுடைய ஊழியத்தின் மிகப்பெரிய பலனாய் இருந்திருக்கிற ஒரு நபர் இந்த எப்பாப்ராத்தீத்து. ஆமென். அதாவது பிலிப்பி சபை மாத்திரமல்ல, மக்கதோனியா பகுதியில் இருக்கிற எல்லா சபைகளையும், பக்கத்தில் இருக்கிற கொலோசே, பக்கத்தில் இருக்கிற மற்ற சபைகள் அத்தனையும் இவர் ஊழியத்தின் மூலமாக என்ன செய்யப்பட்டது? அதிகமாக திடப்படுத்தப்பட்டது. இவர் கூட போய் என்ன செஞ்சுருக்கிறார்? எல்லா பகுதியிலையும் ஊழியம் செய்திருக்கிறார். அல்லேலூயா. நன்றாக கவனிக்க வேண்டும். அந்த இடத்துல அவர் சொல்கிறார், என் உடன் வேலையாள் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து மூணாவது ஒரு காரியம் சொல்கிறாரு, வாசிக்கலாம். உடன் சேவகன். ஊழியத்தில் உடன் சேவகன் அப்படின்னா போராட்டங்களில் பங்கெடுத்தவன். அதாவது வெறுமனை ஜாலியாக ஊழியம் செய்யும் போது மட்டும் இல்லை, பவுலுக்கு வந்த போராட்ட நிலைகள் எத்தனையோ நேரங்களில் பவுல் பிரச்சனைகளை என்ன செய்தார்? எதிர்கொண்டார். அடிக்கிறதுக்கு ஆட்கள், கல்லெறியறதுக்கு ஆட்கள், இப்படி கடினமான பாதைகளை பவுல் கடந்து சென்ற போதெல்லாம் அவரோடு கூட இருக்கிறதுக்கு சில பேர் என்ன செஞ்சாங்க? ஒப்புக்கொண்டார்கள். அவரோடு இருந்து கூட போராட சிலர் ஒப்புக்கொண்டார்கள். வேதனைகளை அனுபவிக்க சிலர் ஒப்புக்கொண்டார்கள். அப்படிப்பட்ட நபர்களில் யாரும் ஒருத்தர் எப்பாப்ராத்தீத்து. அல்லேலூயா. நேற்று தினத்தில் ஒரு வாட்ஸ்அப் செய்தி வந்திருந்தது எனக்கு. அதில் பார்த்திங்கன்னா எழுதியிருக்கிறார், ஏன்பா இவங்களை வந்து இருக்கக்கூடாதுன்றீங்க, இவன் வந்து இவங்க சபையை உடைக்கணுன்றீங்க, ஒரு கண்ணத்தில் அரைஞ்சால் மறுகண்ணத்தையும் காட்டுன்னு பிரசங்கம் பண்ணுறேன், இவங்கள போய் அடிக்கிறதாயா உங்கள் வீரம் அப்படின்னு யார் அவர் திருமாவளவன் அவர் என்ன செஞ்சுருக்கிறார், ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறத நான் பார்த்தேன். நான் அவர் வந்து இயேசுவை பற்றி ஃபுல்லாக எழுதியிருக்கிறார். மிக அருமையாக இருந்துச்சு சில காரியங்கள் அதை வாசிக்கும் போது. அதில் ஒரு வார்த்தை அவர் சொல்லியிருந்தார், அடித்தா அடிக்கிறவனை போய் நீ அடித்து தைரியான்னா இவங்க என்ன செய்கிற ஆளுங்க? வாங்கிக்கிற ஆளுங்க. ஆமே ஒரிஜினலாக எதிர்த்து அடிக்கிறதுக்கு தைரியம் தேவையில்லை, வாங்கிறதுக்கு தான் என்ன தேவை சொல்லுங்கள். ஒரு கண்ணத்தில் அரைஞ்சால் மறுகண்ணத்தை காட்டுறதுக்கு தான் என்ன வேணும்? தைரியமும் தில்லும் வேணும். வேதத்தில் ரொம்ப அழகாக பவுல் சொல்கிறார், இவருடைய சேவகர்கள் எல்லாம் தீங்கு அனுபவிக்கிற சேவகர்கள். இதுக்கு முன்னாடி அவன் எந்த சேவையில் இருந்தான்னா மற்றவங்களுக்கு தீங்கு செய்கிற சேவையில். ஆனால் இப்பொழுது எப்பாப்ராத்தீத்து எந்த சேவையில் இருக்கார்? தீங்கு அனுபவிக்கிற சேவையில் இருக்கிறார். ஆமென். ரெண்டு தீமோத்தேயு 2:3 வாசிக்கும் போது தீமோத்தேயுக்கு அழகாக பவுல் சொல்கிறார், வாசிங்க, நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. தீங்கு அனுபவி 4:7 வாசிக்கும் போது அங்கேயும் சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 4:7 வாசிக்கலாம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். இவரும் பார்த்தீங்கன்னா என்ன போராட்டத்தை போராடினா? I fought a good fight. என்ன போராட்டம்? அடிச்சு கல்லால் அடிச்சு வெளியே போட்டு வந்துடுவாங்க, ஆண்டவர் திரும்ப செத்துட்டான்னு போட்டு வந்துடுவாங்க, இவருக்கு ஆண்டவர் உயிரை கொடுத்துருவார், திரும்ப எந்த ஊருக்குள்ளே போய் பிரசங்கம் பண்ணுவார். அதே ஊருக்குள்ளே போய் எங்கே பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதே இடத்துல போய் பிரசங்கம் பண்ணுவார். சபையார் பார்த்து ஐயா உங்களை கொண்டு போடுவாங்க, இன்றைக்கி நைட்டோட நைட்டாக ஓடி போயிருங்கன்னு கூடையில் வச்சு என்ன செய்வாங்க சொல்லுங்கள்? கூடையில் வச்சு இறக்குற அளவுக்கு சின்ன நபர் தான் யார்? பவுல். ஆனால் ரோம சாம்ராஜ்யத்தை சுவிசேஷத்தினாலே அசைத்து பார்த்த மாபெரும் வல்லமையுடையவன் பவுல். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்கள். எனக்கு அவர் உருவாக்கின நபர் எல்லாமே அவரை போல் ஃபைட்டர்ஸ், பிரச்சனையெல்லாம் சமாளிக்கிற ஆட்கள். ஆமென். எப்பாப்ராத்தீத்து அவர் கூடவே இருந்து ட்ரெயின் ஆன ஆள். நான் சொல்கிறேன், ஃபெல்லோ வாரியர், என் உடன் சேவகன். ஆமென். அடுத்தது ஒரு வார்த்தை சொல்கிறார், உங்கள் ஸ்தானாபதி. ரொம்ப அழகான ஒரு வார்த்தை, உங்கள் ஸ்தானாபதி. யுவர் மெசஞ்சர். ஒரிஜினலாக இந்த இடத்துல அப்போஸ்தலோன் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 12 அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள். அந்த 12 அப்போஸ்தலர்களை தவிர மற்ற அப்போஸ்தலர்களுக்கு பவுல் வந்து என்னென்னு செஞ்சிருப்பார்னா, அப்போஸ்தலர் அப்படின்ற டைரக்ட் நேம் கொடுக்காம அந்த அப்போஸ்தலோன் அப்படின்னு வந்தாலும் அதை என்னன்ற மீனிங்கில் பேசியிருப்பார் அப்படின்னா, ஸ்தானாபதின்ற பேரில் பேசியிருப்பார். அல்லேலூயா. உங்கள் ஸ்தானாபதி அப்படின்னா அந்த சபையினுடைய ரெப்ரசன்டேட்டிவ், அந்த சபையின் அந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் மூல காரணமாக இருக்கிற ஒரு நபர்
இந்த எப்பாப்ரா தீத்து. அநேக நேரங்களில் 2 கொரிந்தியர் 8:23 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 8:23 அங்கேயும் இதே போல சொல்லுகிறார், தீத்துவை குறித்து ஒருவன் விசாரித்தால் அவன் எனக்கு கூட்டாளியும் உங்களுக்காக என் உடன் வேலையாளுமா இருக்கிறான் என்றும், எங்கள் சகோதரரை குறித்து ஒருவன் விசாரித்தால் அவர்கள் சபைகளுடைய ஸ்தானாபதிகளும் அவர்கள் சபைகளுடைய ஸ்தானாபதிகளும் கிறிஸ்துவுக்கு மகிமையுமாய் இருக்கிறார்கள் என்றும் அறிய கடவுள். இங்கேயும் அப்போஸ்தல்ஸ் அப்படின்ற வார்த்தை தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை டிரான்ஸ்லேட் பண்ணும் போது என்னென்னு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறோம், ஸ்தானாபதிகள் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறோம். அப்போஸ்தல ஊழியம் பலருக்கு கொடுக்கப்படவில்லை. அப்போஸ்தலராக சிலர் தேவனால் என்ன செய்யப்பட்டார், ஆண்டவர் வந்து என்ன செய்தார், சில அப்போஸ்தலர்களாக அங்கீகரித்தார். ஆமென். பவுல் சிலரை அப்போஸ்தலர் என்று அங்கீகரித்தாலும் இந்த ரெண்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறார். எந்த அப்போஸ்தலர்களுக்கும், இயேசுவின் அப்போஸ்தலர்களுக்கும் மற்ற சபையின் அப்போஸ்தலர்களுக்கும் என்ன செய்கிறார், வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறார். அல்லேலூயா. பவுல் மட்டும்தான் யாருடைய அப்போஸ்தல பட்டத்துக்கு ஏற்படுத்தப்பட்டவர் அப்படின்னா, இயேசுவினுடைய அப்போஸ்தல அந்த உரிமையில் பவுல் மட்டும்தான் என்ன செய்யப்பட்டவர். ஆமாம், நேரடியாக இயேசுவை பவுல் என்ன செஞ்சிருந்திருப்பார், பார்த்துருப்பார். எருசலேமில் இயேசு எப்பெல்லாம் தேவாலயத்துக்கு போனாரோ அப்பெல்லாம் யார் பார்த்துருப்பா, ஏன்னா பவுல் எங்கே தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, கமாலியலின் பாதத்தில் தான் இயேசுவின் பிரச்சனையில் கமாலியலும் பேசுகிறார். அப்போ கமாலியல் பக்கத்தில் யார் இருந்திருப்பா, அவருடைய பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் யார். நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த இஸ்ரேலெல்லாம் ஸ்டூடெண்ட் வந்து 3 வருஷத்துலலாம் படித்து முடிக்க முடியாது, 18 வருஷம் படிக்கணும். எத்தனை வருஷம், பரிசேயனுக்கு ஒருத்தன் ஸ்டூடெண்ட்டாக மாறி பரிசேனாக மாறணும் அப்படின்னா 12 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் படிக்கணும், கூடவே இருக்கணும். நம்ம ஆளுங்களுக்கு 3 வருஷத்துக்குள்ளார என்ன ஆகி போயிடும், நாக்கெல்லாம் தள்ளிடும். ஆனால் 18 வருஷம் இருக்கணும். நம்ம ஆர்சி ஃபாதர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 11 வருஷம் என்ன செய்கிறாங்க, படிக்கிறாங்க. அப்போ தான் அவங்க யார், ஸ்டூடெண்ட்டு. ஏன்னா ஒரு டேர்ம் லைஃப்பில் இருக்கிற ஒரு பெரிய செக்ஷன் எங்கே இருக்கணும், அங்கே தேவாலயத்தில் இருக்கணும். அப்போ பவுல் எல்லாத்தையும் நினைச்சிருப்பார், பார்த்துருப்பார். அது மட்டும் இல்லை, அவர் சொல்கிறார், நான் மாம்சத்தின்படி கிறிஸ்துவை அறிந்திருந்தும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி நான் என்ன செய்ய மாட்டேன், அறிய மாட்டேன். அப்போ மாம்சத்தின்படி யாருக்கு தெரியும், பவுலுக்கு இயேசுவை தெரியும். ஒரிஜினலாக இயேசுவனுடைய பிரசங்கம் கேட்டே மனம் திரும்பாத ஒரு ஆள் யாராக தான் இருந்திருப்பார், பலர் இருந்தாங்க பரிசேயர்ல, அதில் யாரும் ஒருத்தர், பவுலும் ஒருத்தர். ஆனால் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஸ்பெஷல் விசிட்டேஷன் வேணும். ஆமாம், அந்த ஸ்பெஷல் விசிட்டேஷன் மூலமாக ஆண்டவர் அவரை என்னவா மாற்றினார், அப்போஸ்தலனாக மாற்றினார். ஆண்டவர் வந்து சந்திக்கும்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தலைகீழாக நிசைகிறது, மாற்றப்படுகிறது. கடந்த நாட்களில் போதர்கள் கருத்தரங்குக்கு போயிருக்கும் போது ரொம்ப அழகாக ஒரு காரியத்தை சொன்னாங்க, சீஷர்களெல்லாம் அவசரப்பட்டு செத்துப்போன யூதாஸ் காரியத்துக்காக என்ன செஞ்சாங்களாம், சீட்டு போட்டு யாரை செலக்ட் பண்ணாங்க, மத்தியாவை செலக்ட் பண்ணாங்க, என்னவாக இருப்பதற்கு, அப்போஸ்தலனாக இருப்பதற்கு. ஆனால் ஆண்டவர் பொறுமையாக இருந்து யாரை செலக்ட் பண்ணாராம், பவுலை செலக்ட் பண்ணாராம். ஒரிஜினலாக அந்த இடத்த மத்தியான்ற பேர் அப்போஸ்தல நடவடிக்கைகளில் ஸ்டார்டிங்கில் மத்தியாவை செலக்ட் பண்ணாங்கன்னு இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் 9வது அதிகாரம் தாண்டிச்சுன்னா 13வது அதிகாரத்திலிருந்து பேதுருவை பற்றியும் வராது, அதிகமாக பேதுருவை பற்றி வராது. 15வது அதிகாரத்தில் ஒரு இடத்துல வரும், அப்பப்போ இவர் யார் வந்து பார்த்தா வரும், பவுல் வந்து பார்த்த இடத்துல மட்டும்தான் வரும். மற்றபடி அனைத்துமே யாரை பற்றி தான் பேசப்பட்டிருக்கிறது, ஏன் சொல்லுங்கள், அப்போஸ்தலர்கள் செலக்ட் பண்ணது மத்தியாவை. ஆனால் அப்போஸ்தலர்களை செலக்ட் பண்ண ஆண்டவர் செலக்ட் பண்ணது யாரை, பவுலை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். எனக்கு அன்பான தேவனுடைய பவுல் சில பேரை சொல்கிறார் ஸ்தானாபதிகள்னு, இவங்கெல்லாம் யார், அப்போஸ்தலர்கள் அப்படின்னு. அந்த அளவிற்கு தேவனால் அனுப்பப்பட்டவ ஸ்தானாபதிகளாய், சபையின் ஸ்தானாபதிகளாய், தேவனுடைய ஸ்தானாபதிகளாய் செயல்படுகிற நபர்களாக நாம் இருக்கணும். அந்த அப்படி ஒரு கேரக்டர் தான் எப்பாப்ரா தீத்து. அது மட்டுமல்ல, அவன் சொல் அவனை பற்றி சொல்லுவ, என் குறைச்சலுக்கு உதவி செய்தவனுமான. நான் நினைக்கிறேன் அந்த ஃபண்டிங்கில் ஒரு பெரிய அமௌண்ட்டு யார் தான் இருந்திருக்கணும், போ அதை எப்பாப்ரா தீத்துன்னு. ஏன்னா அவன் வந்து ஆல்ரெடி மிலிட்ரியிலேருந்து என்ன செஞ்சவன், ரிட்டையர்ட் ஆகி இப்போது அவர் வீட்லேயே கூட சபை இருந்திருந்துருக்கலாம், தெரியல அவருக்கு, ஏன்னா பெரிய இடம் இருந்திருக்கும் மிலிட்ரியிலேருந்து ரிட்டையர்டுனா. அவர் வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை என்ன செய்கிறார், கொண்டு வருகிறார் குறைச்சலை நிறைவாக்குவதற்காக. அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 26வது வசனத்தில் அவனுடைய கேரக்டர் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாம்.
அவன் உங்கள் எல்லார் மேலும் பாஞ்சை உள்ளவனும். அந்த வசனம் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டுக்கிறது. அவன் சபையை நேசிக்கிறவன். பவுல்கிட்ட போனதுலேருந்து சொல்லியிருந்திருப்பான், புலம்பியிருந்திருப்பார்னு நினைக்கிறேன். இப்போ இவ்வளோ தூரம் வந்து சேர்ந்துட்டேன், சீக்கிரத்தில் என்ன செய்யணும், திரும்ப போகணும். ஏன்னா அவங்கள நான் ரொம்ப என்ன செய்கிறேன், மிஸ் பண்ணுறேன். பவுல்கிட்ட இருக்கும்போதே சொல்கிறேன், அங்கே போய் நான் என்ன செய்யணும், ஊழியத்தை பார்க்க வேண்டியது இருக்கிறது. வயசாயிருச்சு, ஒரு பெரிய ஊழியம் செஞ்சுருந்துருப்பார். அவருடைய கேரெல்லாம் எப்படி இருந்திருக்கும் இப்போ அங்கே அவங்க மேலே இருக்கிற வாஞ்சை. ஆமென், ஹல்லேலூயா. என்ன கண்பான தேவனுடைய பிள்ளைகளை, நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கர்த்தர் ஒரு மனிதனை ஒரு இடத்துல செட் பண்ணிட்டா அந்த இடத்துக்குரிய சிந்தையும் வாஞ்சையும் எப்பொழுதுமே என்ன செய்யும், இருந்து கொண்டே இருக்கும். எவ்வளவு நல்ல இடத்துல கொண்டு போய் விட்டாலும் இது என்னுடையதல்ல அப்படின்ற எண்ணம் என்ன செய்யும், இருக்கும். அந்த வாஞ்சை யாருக்குள்ளே இருக்குது, எப்பாப்புறா தீத்துவனிடத்தில் இருக்குது அப்படின்னா, இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பாஸ்டர்ஸ். அவன் சிறந்த போதகன், அவன் சிறந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர். அவனுக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர், அதுதான் அந்த வாஞ்சை, டிசையர் அவனுக்குள்ளே இருந்தது. அது மாத்திரம் இல்லை, இந்த எப்பாப்புறா தீத்துவை குறித்து சொல்லணும் அப்படின்னா, இஸ் அ ஹார்ட் ஒர்க்கர், ரொம்ப கடின உழைப்பாளி. எல்லாரும் இந்த ட்ராவலை எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அன்னை இன்றைக்கி அநேக நமக்கு சில கேரக்டர்ஸ் இந்த எப்பாப்புறத்தீத்து நமக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த காரியங்களை நான் மட்டும் நான் ஒரு நாலு காரியம் நம்ம நான் இது வரைக்கும் அந்த லிஸ்ட்டில் இருந்ததை சொன்னேன். நான் ஒரு நாலு காரியம் அதுலேருந்து எடுத்து சொல்ல விரும்புகிறேன். முதல்ல கடின உழைப்பு நமக்கு எப்பொழுதுமே இருக்கணும். நம்மளால் முடியாதுன்னு என்ன செய்யக்கூடாது, சில விஷயத்தை நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக நம்மளால் சில காரியங்களை என்ன செய்ய முடியும், ஆண்டவருக்காக செய்ய முடியும், செய்ய வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த நாட்களில் சபை வேகமாக வளர்ந்துச்சு, ஊழியம் பரவச்சு. அப்படின்னா இப்படிப்பட்ட தியாக செம்மல்கள், எப்பாப்புறா தீத்துவை போல தியாகம் பண்ணி கடின உழைப்பு செய்ய ஆயத்தமாக இருந்த நபர்கள் இருந்ததுனால தான் பவுலை போல ஆட்கள் என்ன செய்ய முடிந்தது, நிற்க முடிந்தது. இல்லைன்னா யார் நிற்க முடியாது, பவுல் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார். அப்போது தேவன் இன்றைக்கு நம்மிடத்தில் கடின உழைப்பு போடுகிற நபர்கள் ஆண்டவருக்காக தேவை. ஊழிய காரியங்களிலே கடினமாய் உழைக்கிற, சுவிசேஷ காரியங்களிலே கடினமாய் உழைக்கிற நபர்கள் ஆண்டவர் இன்றைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். பல கிலோமீட்டர்னாலும் நம்ம போய் தேவனுக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்கிற வாஞ்சையுள்ள நபர்களை கர்த்தர் இந்த நாட்களில் எழுப்புவாராக. ஆமென். இப்போது நடந்த சம்பவம், ஒரு டிராவலில் வந்தார். வந்த உடனே அந்த வசனம் சொல்கிறது, தான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதுனாலே மிகவும் என்ன செய்கிறார், வியாகுலப்படுகிறவனுமாய் இருந்தான். நல்லா கவனிக்கணும், அங்கேருந்து வந்தவனே சிக்காயிட்டார். சிக்கான செய்தி இங்கேருந்து எப்படியோ எங்கே போயிருக்கு, 1200 கிலோமீட்டர் போயிருக்கு. சிக்கான செய்தி போயிருச்சுன்றது, 1200 கிலோமீட்டரில் இருக்கிற சபை வருத்தப்படுன்ற செய்தியை திரும்ப வந்திருக்கு. 1200 கிலோமீட்டர் நடக்கணும் அல்லது ட்ராவல் பண்ணணுன்னா எவ்வளோ காலம் ஆயிருக்கும், எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் 3-6 மாதம் நினைச்சிருந்துருக்கணும். அப்போ இவர் எத்தனை காலம் வியாதியாக இருந்துருப்பார், திரும்ப வரும்போதும் ஐயோ உங்கள் சபையெல்லாம் ரொம்ப வருத்தப்படுதுன்னு கேட்டோம்னா இவருக்கு ரொம்ப வியாகுலம் வந்துருச்சு. அப்போ எவ்வளவு காலம் சிக்காக இருந்திருப்பார்னு நினைக்கிறீங்க, எவ்வளோ காலம்னு தெரில, 6 மாதமா 3 மாதமா 1 வருஷமானு தெரில, இருக்கலாம், வியாதியாக இருக்கிறான். நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன், இங்கே யார் இருக்கிறா, கர்ச்சிஃப் கொடுத்து சுகமாக்கின யார் இருக்கிறா, பவுலினுடைய உருமால்களை போட்டாலே என்ன உண்டானுச்சா, சுகம் உண்டானுச்சு. ஆனால் பவுல் வீட்டிலே ஒருத்தர் இருக்கான், என்ன உண்டாகலை, நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியலல்ல. அப்போஸ்தலர்கள் சுகமளிக்கிற வரத்தை மொத்த குத்தகைக்கெலாம் என்ன செய்யலை, எடுக்கலை. நீங்கள் பாஸ்டர் அவர்கிட்ட போன ஜோபம் பண்ணால் என்ன வந்துடும், உடனே நம்மளுங்களுக்கு ஒரு தப்பான எண்ணம், இயேசு தான் சுகமளிக்கிறவர். அவர் சொல்கிறார், என் நாமத்தினாலே நீங்கள் கைகளை வைப்பீங்க சுகமாகும் அப்படின்னு தான் சொல்கிறார். மற்றபடி மொத்த குத்தகைக்காரர்கள் அப்போஸ்தலர்கள் மொத்தமாக எப்பொழுதுமே எப்போ கை வச்சாலும் சுகமாகும், இல்லை பவுலுக்கே சுகமாகலாம், அவன் கையை கண்ணில் வச்சா. அதனால் என்ன இருந்துச்சு, எனக்கு ஒரு முள் இருந்துச்சு, அதுக்காக நான் அதிகமாக ஜோம் பண்ணேன் அப்படின்றார். ஆமேன். பவுல்கிட்ட ஒருத்தன் வியாதியாக கிடக்கிறான், எப்பா பிரார்த்தித்து பணம் கொண்டு வந்தவன், டொனேஷன் கொண்டு வந்தவன், எவ்வளோ ஜோம் பண்ணியிருப்பான் பவுல், ஆண்டவர் இவனை எப்படியா 6 மாதத்துக்கு மேலே இவன் வந்தால் சந்தோஷப்பட வேண்டியவன், இவன் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கிறான், துக்கப்பட்டுருக்குறான், அப்பா இவனுக்கு ரொம்ப கஷ்டப்படுறான்ப்பா, எனக்காக கஷ்டப்படுறான்றது மிகப்பெரிய கொடூரம் தெரியுமா, மனசுக்குள்ளே ரொம்ப வேதனையாக இருக்கும். ஐயோ நமக்காக ஒருத்தன் என்ன செய்கிறானே,
கஷ்டப்படுறானே அப்படின்னும் போது அந்த காரியம் உடனே சுகமாகலை. ஏன்னா எந்த ஒரு நபருக்கும் சுகமளிக்கிற வரம் மொத்த குத்தகைக்கு கொடுக்கப்படவே இல்லை. அப்போஸ்தலர்களும் தேவனிடத்திலிருந்து தான் எதை எடுக்கணும், வல்லமை எடுக்கணும். நீங்களும் நானும் சுகமளிக்கிற வரம் நம்மகிட்ட செயல்படலாம், 24 hours செயல்படணும்னு நினைச்சக்கூடாது, நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மிடத்தில் வல்லமையை கொடுப்பார். ஜெபிக்க விரும்புகிறார், நாம் அதிகமாக ஜெபிக்கணும். இந்த மனுஷன் ஆவிக்குரிய யுத்தத்தில் வல்லவன், அதனால சொல்கிறார் அவன் வந்து என்னோடு கூட என்ன செய்தவன், போராடின உடன் போராளி. அந்த இடத்துல வசனம் சொல்லுவோம், ஸ்தானாபதி உடன் சேவகன் சொல்கிறார். ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், ஆவிக்குரிய யுத்தத்தில் அதிகமாக இவர் இருந்திருப்பார். ஜபத்தில் நம்ம அதிகமாக ஆவியில் யுத்தம் பண்ண வேண்டும். ஆவியில் நிறைஞ்சு அபிஷேகம் நிரம்பி ஆவிக்குரிய யுத்தத்தை குறித்து எபேசியர் 6:10 இருக்கிற வசனங்களை வாசித்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் பேட்டலில் இருக்கிறோம் அப்படின்றத நினைவு கூர்ந்து அதிகமாக ஆவியில் ஜெபிக்கணும். இந்த எப்பாப்ராத்தித்து சுயம் இல்லாதவன். இந்த எப்பாப்ராத்தித்து எவ்வளவு பெரிய கடினமான காரியத்தை ரிஸ்க் டேக்கர்ன்னு சொல்லுவாங்க. ரிஸ்க்குன்னா தமிழில் என்ன சொல்கிறது, எவ்வளவு பெரிய சவாலையும் என்ன செய்கிறவன், சந்திக்க ரெடியாக இருக்கிறவன். ஆமென். இன்றைக்கு தேவன் அப்படிப்பட்ட குணநலன்களை நமக்குள்ளே தருவாராக. நம்மளர் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறவரே, உங்கள் நாமத்து நிமித்தம், உங்கள் ராஜ்யத்து நிமித்தம் கடினமாய் கடினமான பாதைகளை தெரிந்து கொண்ட எப்பாப்ராத்தித்துவை ஆண்டவரே நாங்கள் இன்றைக்கு தியானித்தோம். அதற்காக நன்றி சொல்கிறோம். நீர் உங்கள் ஊழியர்களை எப்படி உருவாக்குறீங்க அப்படின்றத நாங்கள் பார்த்தோம். நாங்கள் எப்படி இருக்கணுன்றத நீங்கள் விரும்புகிறீங்கன்றதை நாங்கள் பார்த்தோம். எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே கடினமாய் உழைக்கிறவர்களாக, எங்கள் ராஜ்யத்திற்காக ஆண்டவரே, உங்கள் நாம மகிமைக்காக சுயம் இல்லாமல் ஆண்டவரே எவ்வளவு பெரிய சவாலையும் சமாளிக்கிறவர்களாக ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தினாக்காக உடன் போராளிகளாக உடன் வேலையாட்களாக ஒவ்வொரு நாளும் நின்று ராஜ்யத்தை கட்ட எங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் பலன் தரணும். எங்கள் திருச்சபை மக்கள் அதிகமாய் உங்கள் நாமத்தை நேசிக்கிற பிள்ளைகளாய் நீர் உருவாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் சபை உங்கள் ராஜ்யத்தை கட்டுகிற சபையாய் மாறட்டும். இந்த வார்த்தைகளை கேட்கிற எங்கள் பிள்ளைகள் உங்கள் ராஜ்யத்தை கட்டுகிற பிள்ளைகளாய், எப்பாப்ராத்தித்துவை போல சுவிசேஷத்திற்காய் தீங்கு அனுபவிக்கிறவர்களாய், சுவிசேஷத்திற்காய் எதையும் செய்கிறவர்களாய் நீர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வியாதியாக இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் கையில் வல்லமை இல்லைன்னு எங்களுக்கு தெரியும், ஆனால் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் வல்லமையுள்ள தேவன். நம்முடைய பிள்ளைகளுக்கு சுகத்தை கட்டளையிடுவீராக, பலத்தை கட்டளையிடுவீராக. இந்த நாள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.